நம்ம கிட்ட வந்து 5 ரூபா முதல் கொண்டே இருக்குங்க எல்லா ஐட்டம் 5 ரூபாயில இருந்து நம்ம கிட்ட இருக்கு இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு 90 ரூபா வருதுங்க வெறும் 100 ரூபா மட்டும்தாங்க இது பாத்தீங்கன்னா 120 ரூபா வெறும் 140 ரூபா தான் வெறும் 110 ரூபா தான் உங்களுக்கு பாத்தீங்கன்னா 230 என் கடை பேர் வந்து ரூபா சில்க்ஸ்ங்க பாப்பா பேர்ல தான் வச்சிருக்கு நம்ம கடை எங்க இருக்குன்னு பாத்தீங்கனா ஈரோட பிஎஸ் பார்க்ல இருக்குங்க ஈரோட பிஎஸ் பார்க்ல எங்க இருக்குன்னா பிரகாசம் வீதியில இருக்குங்க பிரகாசம் வீதி எங்க அமைஞ்சிருக்குன்னு பாத்தீங்கனா பக்கத்திலே வந்து உங்களுக்கு கோகிலா சேகர் மருத்துவமனை இருக்குங்க மகப்பேர் மருத்துவமனை அது வந்து ரொம்ப ஃபேமஸ்ங்க அதனால வந்து நீங்க ஈரோட பிஎஸ் பார்க் வந்தீங்கனா கோகிலா சேகர் மருத்துவமனை எதுன்னு கேட்டீங்கனாவே சொல்லிடுவாங்க சரிங்களா அங்க வந்து பக்கத்துல பாத்தீங்கனாவே உங்களுக்கு ரூபா சில்க் வந்து இருக்குங்க நீங்க வந்து யார்கிட்டயே கேட்கவே வேண்டாம் நீங்க வந்து இங்க இறங்கினவாட்டி நீங்க பஸ்ல வரும்போதே கேட்டீங்கனா டிரைவர் கிட்ட கேட்டீங்கனா கோகிலா சேகர் ஹாஸ்பிடல் எங்க இருக்குன்னா வந்து பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து வந்தாலும் சரி ஜங்ஷன்ல இருந்து வந்தாலும் சரி ரெண்டுமே வந்து டவுன் பஸ் இருக்கு உங்களுக்கு பன்னீர்செல்வம் பார்க்கு நீங்கள் வந்து இறங்கிட்டு அங்கே இறங்க கண்டக்டர் கிட்ட கோகிலா சேகர் மருத்துவமனை எதுன்னு கேட்டீங்கன்னாவே அவங்களே சொல்லிடுவாங்க ஃபஸ்ட்டு வீடியோவில் வந்து இன்னர் சைட்டாக எல்லாமே காட்டியாச்சுங்க இப்போ உங்களுக்கு காட்ட போகிறது பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் ஐட்டம் இன்ஸ்கர்ட்டு நைட்டி அந்த மாதிரி எல்லாம் ஃபேன்சி டிசைன் ப்ளவுஸு அந்த மாதிரிலாம் காட்டுறாங்க இப்போ ஓனாக காட்டுறேன் நீங்கள் பாருங்கள் ஓகேங்களா ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து நம்ம வந்து லைனிங் ப்ளவுஸுங்க லைனிங் ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 5 ரூபாங்க 5 ரூபா வருங்க ஆனால் மீடியமாக தான் இருக்குங்க இதெல்லாம் கேரண்டி கொடுக்க முடியாது 5 ரூபா வரும் மீடியமாக தான் இருக்குங்க உங்களுக்கு இது கேரண்டி கொடுக்க முடியாது ஏன்னா பார்த்தாவே தெரியும் உங்களுக்கு இந்தாங்க இதனோட கலர்ஸ் உங்களுக்கு வெறும் 5 ரூபா தான் நீங்கள் என்ன மிஞ்சி போனால் 20 ரூபாய்க்கு கொடுக்க முடியும் ஆனால் இது வந்து இது வேணாம் எனக்கு கொஞ்சம் நல்லதாக வேணாலும் அது மாதிரி இருக்குது அது இப்போ அப்படியே ஓனாக லைனாக காட்டுறேங்க உங்களுக்கு ஏன்னா வந்து பார்ட்டிக்கு எந்த எது விருப்பமோ அதுதான் நாங்கள் பண்ணி கொடுப்போம் நாங்களாம் வந்து இதை எடுக்கணும் இதை எடுங்க அப்படிலாம் சொல்ல மாட்டோம் உங்களுக்கு என்ன பிடிக்குதோ அது மட்டும் நீங்கள் எடுத்த போதும் சரிங்களா கட்டாயம்லாம் கிடையாது இது உங்கள் கிடையாட்டம் உங்களுக்கு இது வேணும் அப்படின்ட்டு நீங்கள் தாராளமாக நீங்களே எடுத்துக்கலாம் சரிங்களா இல்லைம்மா நீங்கள் அது வேண்டாம் இதை எடுங்க அப்படிலாம் வந்து உங்களுக்கு கம்பல்லே பண்ண மாட்டாங்க உங்களுக்கு என்ன பிடிக்குதோ அது மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம் சரிங்களா இது வந்து கட்டுக்கு வந்து 50 பீஸ் வருங்க உங்களுக்கு சார்ட்டு பார்த்தீங்கன்னா 4 சார்ட் வருங்க ஏபிசிடி 4 சார்ட் வருங்க 4 சார்ட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா 200 கலர் வருங்க நீங்கள் 200 வேணாலும் எடுத்துக்கலாம் 50 வேணாலும் எடுத்துக்கலாம் ஆனால் கட்டு தாங்க 50 பீஸ் தான் மெயினாக ஓகேங்களா அடுத்தது வந்து இதுலேயே வந்து 1 மீட்டர் பார்க்கலாங்க அடுத்தது அதில் பார்த்தோம் இல்லைங்க அதுலேயே 1 மீட்ருங்க 21 ரூபாங்க 1 மீட்ரு அதேமாதிரி இதுலேயும் வந்து 4 சார்ட் வந்துடுங்க 200 கலர் வந்துடுங்க நீங்கள் வந்து இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இது 30 ரூபாய்க்கு கொடுக்கலாம் சரிங்களா இதெல்லாம் மீடியமாக தான் இருக்கும் ஏன்னா கேரண்டிலாம் இதெல்லாம் கொடுக்க முடியாது இது மீடியமாக தான் இருக்கும் இது பார்த்தீங்கன்னா 50 பீஸ் வரும் கட்டுக்கு அதே மாதிரி நீங்கள் 200 வேணாலும் எடுத்துக்கலாம் 50 வேணாலும் எடுத்துக்கலாம் உங்களுக்கு எந்த சாய்ஸோ உங்கள் சாய்ஸே என் சாய்ஸு அந்த மாதிரி தான் நாங்கள் பண்ணி கொடுப்போம் சரிங்களா இது பார்த்தீங்கன்னா 21 ரூபா 80 பாயிண்ட் லைனிங்கு உங்களுக்கு இந்தாங்க துணியை பார்த்தாவே தெரியும் உங்களுக்கு நல்லாயிருக்கும் இந்தாங்க துணியை பார்த்தாவே உங்களுக்கு தெரியும் நல்லாயிருக்கு இது இதெல்லாம் நீங்கள் கேரண்டி கொடுத்து வைக்கலாம் இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஏபிசிடி 4 சார்ட் வரும் 200 கலர் வரும் நீங்கள் இதில் உங்களுக்கு வந்து எது தேவையோ எந்த கட்டு தேவையோ ஒரு 4 கட்டு காட்டுவோம் உங்களுக்கு எந்த கட்டு தேவையோ அந்த கட்டை எடுத்துக்கலாம் சரிங்களா இதனோட கலர் சார்ட்டு பாருங்கள் இது ரேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 26 ரூபா வருதுங்க ஏன்னா வந்து இப்போ வந்து எல்லாமே ரேட் ஏறி இருக்குங்க
இது வந்து உங்களுக்கு வந்து நான் பழைய ரேட்டு தான் போட்டிருக்கேங்க, சரிங்களா? புது ரேட்டு உங்களுக்கு எதுவும் போடலீங்க. எங்கள்கிட்ட ஸ்டாக் இருக்கிற மாதிரிக்கும் பழைய ரேட்டு கொடுத்துருவோங்க, சரிங்களா? அப்படி புது ஸ்டாக் எடுத்தோன்னா கண்டிப்பாக ரேட்டு ஒரு ரூபா ரெண்டு ரூபா மூணு ரூபா ஏறுங்க உங்களுக்கு கண்டிப்பாக. இது 26 ரூபாங்க, உங்களுக்கு எந்த கட்டு வேணாலும் எடுத்துக்கலாம். 50 பீஸ் ஒரு கட்டுக்கு, சரிங்களா? அதுலேயே பார்த்தீங்கன்னா 1 மீட்டர் இதெல்லாம் கிளாத் நல்லாயிருக்கும். ஏன்னா இப்போ வந்து மெயினாக வந்து டெய்லர்ஸ் தான் நிறைய எடுக்கிறாங்க வந்து. ஏன்னா வந்து லைனிங் வந்து எடுத்து இப்போ வந்து தைச்சு கொடுத்தாங்கன்னா அவங்க மேட்சிங் கொடுத்து அவங்களே தைச்சுக்குவோம். அதனால் வந்து அவங்களுக்கு ஒரு அதில் ஒரு பெனிஃபிட்டு. இதை எடுத்துகிட்டு போய் இது ஒரு 40 ரூபா போட்டு லைனிங் இதெல்லாம் ஒரு 10-10 ரூபா அவங்களுக்கு டபுள் கூலியாச்சு. அதனால் டெய்லர் வந்து கேண்டே வந்து எடுக்கிற மாதிரி தான் இந்த மாதிரி தான் எடுப்பாங்க. ஸோ ரொம்ப எனக்கு விலை கம்மியாக கேட்குறாங்க, என்ன பண்ணணும்னா அதுலேயும் நீ சாம்பிள் இப்போ சாம்பிளுக்கு 5 இதில் வந்து 100 பீஸ் எடுக்கிறீங்களா, அதில் 50 பீஸ் எடுங்க, ஒன்றும் தப்பு இல்லை. ஏன்னா வந்து விலை கம்மியில் கேட்குறீங்களா இருக்காங்க, விலை ஜாஸ்தி கேட்குறீங்களா இருக்காங்க. அதனால் வந்து அவங்களுக்கு எது விருப்பமோ அது மாதிரி நீங்கள் கொடுத்துருங்க. இதையும் காட்டுங்க, அதுவும் காட்டுங்க, அவங்களுக்கு எது பிடிக்குது எடுத்தீங்க. நான் நல்லதாக தான் விற்கணும், நான் பாட்டி என்கிட்ட ரெகுலராக வரவீங்க அப்படின்னா இந்த மாதிரி எடுத்துகிட்டு போய் கொடுங்க. இந்தாங்க இதனோட ரேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 30 ரூபா வருதுங்க லைனிங்கு. இதில் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஏபிசிடி 4 சார்ட் வருங்க, 200 கலர் வருங்க. அதே மாதிரி அது சொன்னதாங்க, நீங்கள் எந்த கலர்ட்டு கட்டு விரும்புகிறீங்களோ அந்த கட்டு எடுத்துக்கலாம். இல்லை நீங்கள் ஃபோன் மாடுற அந்த மாதிரி கொடுக்குற மாதிரி இருந்தால் உங்களுக்கு எல்லாமே வாட்ஸ்அப் மூலமாக அனுப்பிச்சி விடுவோம். நீங்கள் அதை பார்த்துட்டு என் தம்பிங்க இருக்காங்க அனுப்பிச்சி விடுவாங்க, அதை பார்த்துட்டு நீங்கள் எது எது வேணும் செலெக்ஷன் பண்ணுங்கள். ஆனால் வந்து பண்டலுக்கு 50 பீஸ் வரும் கேரண்டியாக. நீங்கள் அதை விட்டு வந்து எனக்கு கம்மியாக வேணும், 25 வேணும் அப்படின்லாம் கிடைக்காது. ஏன்னா வந்து இப்போ இது 25 இப்படி எடுத்தனா உங்களுக்கு இந்த பக்கம் இருக்கிற கலர் வராது, சரிங்களா? இந்த பக்கம் கலர் இந்த மாதிரி கலர் கேட்டாங்கன்னா அப்புறம் என்ன பண்ணுவீங்க? அதனால் வந்து கட்டாக எடுத்துட்டீங்கன்னா எப்படியா இருந்தாலும் உங்களுக்கு லைனிங் வித்துரும், சரிங்களா? அதனால் வந்து நீங்கள் எதாக இருந்தாலும் கட்டாக எடுத்துங்க. கட்டாக எடுத்திங்கன்னா தான் உங்களுக்கு கலர் செட் ஆகும். நீங்கள் 50 எடுக்கிறதே நான் கம்மிங்கிறேன். ஏன்னா 100 எடுத்திங்கன்னா 100 கலர் இருந்தால் அதில் எல்லா கலர் இருக்கும். அதனால் உங்களுக்கு லைனிங் டக்கு டக்குன்னு எடுத்துக்கலாம். நீங்கள் அதனால் என்ன பண்ணுறீங்கன்னா நீங்கள் 50வது குறைஞ்சபட்சம் 50வது எடுக்கணும், சரிங்களா? ஏன்னா நான் வந்து கட்டுதான் இது. இதனோட ரேட்டு வந்து 30 ரூபா, சரிங்களா? இது அதனோட கலர் சார்ட்டு, சரிங்களா? கலர் வேணுன்னா உங்களுக்கு வந்து சார்ட்டு வேறு ஏபி இது பாருங்கள், ஏபி சார்ட்டில் இருக்குது. அது மாதிரி நீங்கள் எது வேணுமோ அதை எடுத்துக்கலாம், சரிங்களா? அடுத்தது நம்ம ப்ளவுஸ் எடுத்து போயிடலாங்களா? ப்ளவுஸு ஹில் டாப்புங்க இது. இந்தாங்க 80 பாயிண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா 25 ரூபா வருங்க உங்களுக்கு. இப்போ எல்லாமே ப்ளவுஸ் ரேட்டே ஏறிடுச்சு. அதுதான் இப்போ வந்து நான் பழைய ரேட்டே கொடுக்குறதுனால அது ஹில் டாப்புங்க 25 ரூபா வருதுங்க. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 50 கலர் வரும், சரிங்களா? 200 கலர் வரும். நீங்கள் வந்து விருப்பப்பட்டதை எடுத்துக்கலாம். அதே மாதிரி ஏபி சாட்னு வரும், அதே மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். நேரில் வந்தாலும் ஃபோனில் வந்தாலும் ஃபோன் ஆர்டர் கொடுத்தீங்கன்னா நீங்கள் எது கேட்குறீங்களோ அது மட்டும்தான் உங்களுக்கு வரும், சரிங்களா? மாற்றி வராது, சரிங்களா? ஏன்னா வந்து ரூபா சில்கை பொறுத்தளவுக்கு நமக்கு வந்து கஸ்டமர் எனக்கு எப்பயுமே தேவை, சரிங்களா? அவங்களால நான் 1 ரூபா சம்பாதிக்கிறேன்னா அவங்க சம்பாரிச்சா தான் எங்கிட்ட வருவாங்க. அதனால் வந்து வாடிக்கையாளருக்கு வந்து நான் எப்பயுமே வந்து நல்ல பொருளாகவும் கொடுப்பேன், இப்போ கம்மி விலையும் கம்மியாகவே கொடுப்பேன், சரிங்களா? இந்த பொருள் எடுத்தால் கூட நல்லா இருக்காதுங்க, இதை எடுங்கன்னு நான் சொல்கிறேன். அதனால் வந்து எனக்கு வாடிக்கையாளர் வந்து ரொம்ப வாடிக்கையாளர் தேவை எனக்கு எப்பயுமே வேணும். அதனால் வந்து நான் வாடிக்கையாளரும் அவங்களும் காசு சம்பாதிக்கணும், அவங்க மூலமாக எனக்கும் 1 ரூபா 2 ரூபா வரணும். நமக்கு அதுதான் நம்ம ரூபா சில்கோட விருப்பமே. இந்தாங்க இதில் பார்த்தீங்கன்னா இதுலேயும் 50 கலர் வரும். நீங்கள் வந்து எந்த கட்டு வேணாலும் எடுத்துக்கலாம். அதே மாதிரி 1 மீட்டர் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 29 ரூபா வருங்க. 1 மீட்டர் எடுத்திங்கன்னா 29 ரூபா வருங்க. அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதுவும் அதே மாதிரி தான் வருங்க. 80 வந்து 25ங்க, 1 மீட்ரு 29ங்க. நீங்கள் எது வேணாலும் எடுத்துக்கலாம். நீங்கள் ஃபோன் மூலமாக ஆர்டர் பண்ணாலும் சரி, உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் கலெக்ஷன் அனுப்பிச்சி விட்றேன். நீங்கள் வந்து எது செலெக்ஷன் பண்ணுறீங்களோ அந்த இது நான் போட்டு விட்றேன். நீங்கள் அமௌண்ட்டு வந்து முன்னாடியே கட்டியிருந்தேங்க. இது கேஷ் ஆன் டெலிவரி கண்டிப்பாக கிடையாது. நீங்கள் அமௌண்ட்டு அக்கௌண்ட்டில் சென்ட் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு பார்சல் வரும், சரிங்களா? நீங்கள் அங்கே வந்து வீட்டுக்கு வந்து கொடுத்துட்டு வாங்கிக்கிறேன் அப்படிலாம் அதெல்லாம் ஆகாதுங்க. ஒன்லி வந்து நீங்கள் அக்கௌண்ட்டில் கூகுள் பே ஃபோன்பே அது மாதிரி நீங்கள் கட்டிடணும். அது கட்டினீங்கன்னா உங்களுக்கு எந்த ஐட்டம் கேட்டுறீங்களோ பில் அனுப்பிச்சு பார்சல் போட்டு உங்கள் அட்ரஸ் வாங்கி அனுப்பிச்சி விட்ருவாங்க. கொரியர் வேணும்னா 5000 எடுத்தீங்கன்னா 5300 போட்டுருங்க கொரியரில். எனக்கு வேணும் அப்படின்னா, ஏன்னா இங்கெல்லாம் என்னால் எதுவும் ஃப்ரீ கொடுக்க முடியாது. ஏன்னா வந்து 1 ரூபா எட்டினா கொடுக்குறேன், சரிங்களா? அது ஃப்ரீ இது ஃப்ரீ அப்படின்லாம் சொல்லி வந்து மக்களை வந்து இது பண்ணி விற்க மாட்டேன், சரிங்களா? ஏன்னா வந்து ஒரு லாபம் இல்லாமல் வந்து ஃப்ரீ கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா நம்ம வந்து விற்கிறதே 1 ரூபா எட்டினா விற்றுட்டு இருக்கோம் பிட்டுக்கு. அதனால் வந்து ஒன்றும் ஃப்ரீ கொடுக்க முடியாதுங்க. ஆனால் வந்து கொரியர் சார்ஜ் கூட நீங்கள் தான் கொடுத்தாகணும், சரிங்களா? 5000 ரூபாய்க்கு எடுத்தீங்கன்னா 5300 போட்டணும். நீங்கள் ஃப்ரீ கொடுக்குறாங்கன்னு எடுத்தீங்கன்னா உங்கள் காசு அவங்க தான் எடுப்பேன். இப்போ உங்கள்கிட்ட ஒரு 3000 ரூபா சம்பாரிச்சா தான் அவங்க வந்து 500 ரூபா பொருள் 1000 ரூபா பொருள் ஃப்ரீயாக கொடுப்பாங்க.
ஒரு 3000 சம்பாதிச்சிருவாங்க. அது வந்து உங்களுக்கு லாஸ் ஆகுதுன்னு தெரியாது, ஆனால் நமக்கு ஃப்ரீ கொடுக்குறாங்களா அப்படின்னு நினச்சி எடுத்துக்கிறீங்க. ஆனால் ஃப்ரீ எப்போ பார்த்தீங்கனாலும் உங்களுக்கு வந்து நீங்கள் தான் ஏமாறுவீங்க. ஃப்ரீ கொடுத்த ஃப்ரீன்னு போனீங்கனாவே நீங்கள் ஏமாந்துட்டீங்கன்னு அர்த்தம். அதனால தான் நம்ம வந்து கரெக்டான ரேட்டு நியாயமான வேலை சரிங்களா. அதனால் வந்து நாங்கள் வந்து ஃப்ரீ கொடுக்க மாட்டோம். கொரியர் சார்ஜ் முதல் கொண்டு நீங்கள் தான் கொடுத்தோணும். ஏன்னா வந்து எனக்கு நீங்கள் 5000 எடுத்தீங்கன்னா எனக்கு எவ்வளோ வரும், 250 ரூபா 300 ரூபா வருங்க. அந்த 300 ரூபா தான் வரும். அந்த 300 ரூபா எங்களுக்கு கொரியலுக்கு செலவுன்னா எனக்கு கடை வச்சுருக்க அர்த்தமே இல்லைங்க. அதனால் வந்து நீங்கள் வந்து ஃப்ரீ கொடுக்குறாங்கன்ட்டு அது போக வேண்டாம். நீங்கள் தாராளமாக வந்து இதை எடுத்துக்கலாம். நம்மகிட்ட எடுத்திங்கன்னா நல்லா உங்களுக்கு வந்து லாபமும் வரும், நீங்கள் நீட்டாக சம்பாதிக்கலாம். அந்த அளவுக்கு வந்து கேரண்டி கொடுக்குறேன் சரிங்களா. இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்வஸ்திக் பிட்டு. உங்களுக்கு சொசி பிட்டுங்க 30 ரூபா வருதுங்க உங்களுக்கு. இது துணி நல்லா இருக்குங்க. நீங்கள் கொண்டு போனீங்கன்னா 50 ரூபா 55 ரூபாய் விற்கலாம். பிட்டுக்கு வந்து உங்களுக்கு 20 ரூபா கேரண்டியே கிடைக்கும், நீங்கள் விற்கலாம். இது பார்த்தீங்கன்னா வந்து அதே மாதிரி ஏபிசிடி 4 சார்ட் வருங்க சரிங்களா. 200 கலர் வரும். 200 கலரில் வந்து உங்களுக்கு எந்த கட்டு வேணால் எடுத்துக்கலாம். இதனோட ரேட்டு வந்து 30 ரூபா. பண்டலுக்கு 50 தான் கேரண்டியாக வரும். நீங்கள் 25 கூட அப்படிலாம் இது பண்ண வேண்டாம். தயவுசெய்து ரீட்டைல் பார்ட்டி யாருமே கால் பண்ண வேண்டாங்க. ஏன்னா ரீட்டைல் இங்கே கொடுக்க மாட்டோம். நீங்கள் நேரடியாக வந்தாலும் சரி, நீங்கள் ஃபோன் மூலமாக இருந்தாலும் சரி, இங்கே ரீட்டைல் கிடையாது சரிங்களா. ஒன்லி ஹோல்சேல் மட்டும்தான். ஹோல்சேல் வியாபாரி யார் இருந்தாலும் வரலாம். ரீட்டைல் பார்ட்டி கேரண்டியாக வர வேண்டாம், காலே பண்ண வேண்டாம். ஏன்னா கால் பண்ணாலும் நாங்கள் வந்து ரெஸ்பான்ஸ் கொடுக்க மாட்டோம் சரிங்களா. நீங்கள் அதனால் வந்து ரீட்டைல் பார்ட்டி கால் பண்ண வேண்டாம் ஓகேங்களா. ஹோல்சேல் பார்ட்டி மட்டும்தான் இங்கே வந்து ஹோல்சேல் மட்டும்தான் கொடுக்குது, ரீட்டைல் எப்பயுமே கிடையாது ஓகேங்களா. ரீட்டைல் பார்ட்டி தயவுசெய்து கால் பண்ண வேண்டாம். கடைக்கு வர மாதிரி இருந்தால், கஸ்டமர் வர மாதிரி இருந்தால் காலைல 9 to 7 அதுக்குள்ளே வந்துடுங்க. 7 மணி க்ளோஸ் பண்ணிடுவோம், நீங்கள் 6 மணிக்குள்ளே வந்துடணும் சரிங்களா. இதனோட ரேட்டை வந்து உங்களுக்கு 30 ரூபா 50 கலர் வரும். உங்களுக்கு பிடிச்ச சார்ட் எடுத்துக்கலாம் சரிங்களா. ஸ்வஸ்திக்கிலே உங்களுக்கு வந்து 1 மீட்டருங்க. இதனோட ரேட் பார்த்தீங்கன்னா 35ங்க உங்களுக்கு ஸ்வஸ்திக்கு 35 ரூபாங்க. இதுலேயும் அதே மாதிரி ஏபிசிடி 4 சார்ட் வருங்க, 200 கலர் வருங்க. நீங்கள் வந்தாங்க உங்களுக்கு வந்து 200 கலர் வரும். நீங்கள் வந்து எந்த கட்டு பிடிக்குதோ அந்த கட்டை எடுத்துக்கலாம். சப்போஸ் வந்து எனக்கு 200 எல்லா சார்ட்டும் வேணாலும் எல்லா சார்ட்டும் எடுத்துக்கலாம். ஏன்னா உங்களோட பிரியந்தான் சரிங்களா. இது வேணால் இது எடுத்துக்கலாம், வேறு கட்டை எனக்கு வேணுங்க. ஒரு 5 கட்டு காட்டுவோம், உங்களுக்கு எது வேணுமோ அதை எடுத்துக்கலாம் ஓகேங்களா. இது பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து 50 பீஸ் தான், கட்டுக்கு 50 பீஸ் தான் ஓகேங்களா. 25 கூட 10 கூட 5 கூடன்னு யாருமே கால் பண்ண வேண்டாம். கட்டுக்கு 50ங்க, கட்டு வேணுமா ஒரு கட்டு அப்படியே எடுத்துங்க சரிங்களா. மினிமம் பர்ச்சஸ் வந்து நம்ம கடையில் 5000 ரூபாங்க சரிங்களா. 5000 மேலே வந்து நீங்கள் கம்மியாக பர்ச்சஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 2000-3000 ரூபாய்க்கு எடுத்துகிட்டு போய் என்ன சம்பாதிக்க போகிறீங்க. ஒரு 2000 ரூபா வந்து சரக்கு நல்லா நிறைய இருக்க மாதிரி இருக்கும். ஒரு 2000 ரூபா 1500 ரூபா அப்படி சம்பாதிக்கலாம் நீங்கள். அதனால் வந்து 5000 ரூபாய்க்கு பர்ச்சஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்து வியாபாரத்துக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் விற்கிறதுக்கு. ஒரு 2 ஐட்டம் காட்டுறதுக்கு ஒரு 5 ஐட்டமாக காட்டினா அது 2 சேர்த்து சேர்த்தா விற்கும். அது மாதிரி நீங்கள் வியாபாரம் பண்ணுங்கள். இது பார்த்தீங்கன்னா 50 வருங்க. ரேட்டு வந்து 35 ரூபாங்க 1 மீட்டர் சரிங்களா. பிட்டு சூப்பராக இருக்கும். இது பாருங்கள் டிசைனே வந்துடும் உங்களுக்கு ப்ளவுஸு சரிங்களா. இதில் வந்து ஒரிஜினல் கோத்தாரி டிப் டாப்புங்க, ஃபுல் வயல் ஒரிஜினல் ஃபுல் வயல். துணி உங்களுக்கு பார்த்து தொட்டைங்கனவே உங்களுக்கு தெரியும். இந்தாங்க நீ இப்போ உங்களுக்கு ஓப்பன் பண்ணாவே தெரிஞ்சிடும் பாருங்க. இந்தாங்க இது வந்து 80 எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து 39 ரூபாங்க 80. அதே மாதிரி இதில் 4 சார்ட் வருங்க, 4 சார்ட்டில் 200 கலர் வருங்க. 200 கலரில் உங்களுக்கு எது வேணும் எடுத்துங்க. 39 ரூபா ரேட்டு. இது ஒரிஜினல் ஃபுல் வயல் கோத்தாரின்னு வருங்க, அதுதான் ஒரிஜினல் ஃபுல் வயல். அது வந்து உங்களுக்கு வந்து 39 ரூபா 80 பாயிண்ட். அடுத்தது டிப்டாப்லேயே வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஹெவியாக பார்க்குறீங்கன்னா டிப்டாப் அதுலேயே 1 மீட்ரு பார்க்குறீங்க. இப்போது இந்தாங்க இதே துணிங்க, அதிலே 1 மீட்ரு இந்தாங்க 49 ரூபா உங்களுக்கு 50 கலர் வரும் சரிங்களா. 50 கலர் வரும், கட்டுக்கு 50 வருங்க. நீங்கள் 50 எடுத்துக்கணும். அதே மாதிரி இதுலேயும் 4 சார்ட் வருங்க, 200 கலர் வரும். உங்களுக்கு எந்த கலர் எந்த கட்டு வேணுனாலும் எடுத்துக்கலாம். ஒரு 4-5 கட்டு காட்டுவோம், உங்களுக்கு எது பிடிக்குதோ அதை எடுத்துக்கங்க சரிங்களா. அடுத்தது பார்க்குறது நம்ம 2x2 காட்டன் பிட்டுங்க. இந்தாங்க 2x2 காட்டன் பிட்டுன்னு சொல்லுவாங்க இல்லைங்க. இப்போ பீஸில் கிழிச்சிங்கன்னா வந்து 80 பாயிண்ட் 100 ரூபா அந்த மாதிரிலாம் விற்கிறாங்கல்ல, அந்த பிட்டு தாங்க. இந்தாங்க
இது 80 எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து 47ங்க 80 வந்து 47ங்க. ஏன்னா இதுலேயும் மட்டம் இருக்குங்க, 2x2 கொடுப்பாங்க, 42 அப்படிலாம் கொடுப்பாங்க, அதெல்லாம் ரொம்ப மட்டம். இதே நேமில் போட்டிருக்கோம். ஆனால் மஃபட்லால்னு இந்த மாதிரி பிரிண்ட் வராது உங்களுக்கு, சரிங்களா? மஃபட்லால்னு வருங்க, இந்த மாதிரி இதெல்லாம் வராது உங்களுக்கு சீலு. அதை பார்த்துட்டு எங்கடா இவர் எச்சா சொல்கிறாரு அப்படின்னு நினச்சிடாதீங்க. இது வந்து துணி நல்லாயிருக்கும், அது வந்து பாலிஸ்டர் மிக்ஸடு, இது பியூர் காட்டன் இது, சரிங்களா? இது எடுத்துகிட்டு போனீங்கன்னா நீங்கள் எப்படி இருந்தாலும் 80 ரூபாய்க்கு கொடுக்கலாம். அந்தளவுக்கு ஒருத்தர் உங்களுக்கு ரேட் பார்த்தீங்கன்னா 47 ரூபா. இந்தாங்க இதுலேயும் 200 கலர் வருங்க, நீங்கள் எந்த கட்டு வேணாலும் எடுத்துக்கலாம். துணி சூப்பராக இருக்குங்க. அதுலேயே ஒரு மீட்டர் எடுத்துக்கிட்டிங்கன்னா 57 ரூபாங்க, சரிங்களா? 2x2 பிட்டு 57 ரூபா வருதுங்க. நீங்கள் வந்து இது பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க 90 ரூபாய்க்கு கொடுக்கலாம். நீங்கள் பீஸுக்கு 35 ரூபா 40 ரூபா உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும், சரிங்களா? அந்தளவுக்கு வந்து நான் பெனிஃபிட் பண்ணித்தரேன், சரிங்களா? நம்ம கடைக்கு வந்து நம்பி வாங்க, நம்பிக்கையோடு வாங்க, எப்பயுமே எடுத்துக்கலாம், சரிங்களா? நான் எங்கே இவர் இப்படி பேசுகிறாரு, போய் மாற்றி கொடுத்துருவாரா பிடிச்சிருவேன்னா அந்த பயமே வேண்டாம். நான் என்ன வீடியோவில் காட்டுறனோ அதே அந்த ரகம் மட்டும்தான் என்கிட்ட இருக்கும், அந்த ரகம் மட்டும்தான் நான் தருவேன், சரிங்களா? புது கலெக்ஷன் வந்தால் புது கலெக்ஷன் தகுந்த மாதிரி நான் வந்து இது புதுசாக வந்திருக்கு அப்படின்னு நானே சொல்லிடுவேன், சரிங்களா? நீங்கள் என்ன ரகம் பார்க்குறீங்களோ அந்த ரகம் மட்டும்தான் நம்ம கடையில் கிடைக்கும், சரிங்களா? அந்த மாதிரிலாம் வந்து மாற்றி கொடுக்கறது பிடிக்கிறதால நம்ம கடையில் கிடையாதுங்க, ஓகேங்களா? சில்க் காட்டனுங்க, சில்க் காட்டன்லாம் எங்கள் சொந்த தயாரிப்புங்க, அதனால் வந்து பொருள் நல்லாயிருக்கும், சரிங்களா? இந்தாங்க இது வந்து உங்களுக்கு வந்து சில்க் காட்டன் வந்து 27ங்க. ஏன்னா வந்து 25 ரூபாய்க்கு தான் கொடுத்துட்ருந்தேங்க, இப்போ 2 ரூபா எல்லாத்துக்குமே ரேட் அதிகங்க, சரிங்களா? ஏன்னா ஓப்பனாக சொல்லி விற்கிறனால தப்பு இல்லைங்க, சரிங்களா? ஏன்னா நீங்களும் போகணும், ஆனால் நீங்கள் கொடுக்கும்போது 50 ரூபாய்க்கு கொடுக்கலாம். பீஸ் 25 ரூபா 30 ரூபா உங்களுக்கு கிடைக்கும், அந்த பயமே பட வேண்டாம். 80 வந்து 27ங்க. இப்போ ஒரு மீட்ரு இதுலேயே எடுத்துக்கிட்டிங்கன்னா 32ங்க, 27 32ங்க, சரிங்களா? இது 80 பாயிண்ட்டு உங்களுக்கு பியூர் நல்லாயிருக்கும், துணியே நல்லாயிருக்கும். ஏன்னா இது எங்கள் சொந்த தயாரிப்புனால நாங்கள் வந்து இங்கேயே நிறைய சப்ளை பண்ணுறோம் நாங்கள், சரிங்களா? அதனால் வந்து இது 80 வந்து 27ங்க, ஒரு மீட்ரு வந்து 32ங்க. அடுத்து இது நம்மளோட குவாலிட்டி தாங்க, கோல்டு ப்ளவுஸு. இதாங்க கோல்டு ப்ளவுஸு, 80 வந்து 40 ரூபாங்க, ஒரு மீட்ரு வந்து 45 ரூபா. கட்டுக்கு 25 பீஸ் எடுத்துக்கணும், ஒரு மீட்ரு 45, 80 வந்து 40, ஓகேங்களா? அடுத்தது டிசைன் ப்ளவுஸு, இது அதுலேயே டிசைன் ப்ளவுஸு, எம்ப்ராய்டிங் ஒர்க்கு கைக்கு அதெல்லாம் வந்துடுங்க. இந்தாங்க எஸ் இது எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து 100 ரூபா வருங்க. இதில் பார்த்தீங்கன்னா நிறைய கலர்ஸ் வரும் உங்களுக்கு, சரிங்களா? இப்போ வந்து கோல்டு வேணாலும் கோல்டு எடுத்துக்கலாம், கலர்ஸ் வேணாலும் கலர் எடுத்துக்கலாம். இது வந்து கட்டுக்கு வந்து நீங்கள் கட்டுக்குன்னு பார்க்க வேண்டாம், நீங்கள் எத்தனை பீஸ் பிடிக்குதோ அதை எடுத்துக்கலாம், சரிங்களா? கட்டுக்கு வந்து 25 பீஸ் வரும், நீங்கள் எத்தனை வேணாலும் எடுத்துக்கலாம், சரிங்களா? 100 ரூபா வருதுங்க, நீங்கள் 200 ரூபாய்க்கு தாராளமாக கொடுக்கலாம், சரிங்களா? பாதிக்கு பாதி உங்களுக்கு வரும், அந்தளவுக்கு ஒர்த் இருக்குது, சரிங்களா? இந்த ஒர்க்குக்கே வந்து எம்ப்ராய்டிங் கூலியே வந்து உங்களுக்கு வந்து எவ்வளோ வருதுங்க, உங்களுக்கு வந்து 45 ரூபா 50 ரூபா பக்கம் வந்துடுங்க, சரிங்களா? 55 ரூபா 60 ரூபா உங்களுக்கு எம்ப்ராய்டிங் நீங்கள் போட்டிங்கன்னா. ஆனால் வந்து உங்களுக்கு அந்த கூலியோடு சேர்த்து வந்து உங்களுக்கு வந்து மொத்தம் வந்து 100 ரூபா பிட்டே வருது, ஒரு மீட்ரு பிட்டே. அதனால் தாராளமாக நீங்கள் வந்து வேணாம், 200 ரூபாய் விற்க வேண்டாம், 150 ரூபாய் விவீங்க, 50 ரூபா பீஸு கேரண்டியே கிடைக்கும், சரிங்களா? போதும், 10 பிட்டு விற்றீங்கன்னா 500 ரூபாச்சு, ஓகே. அடுத்தது பார்க்குறது நம்ம வந்து இப்போ வந்து ஃபேன்சி டிசைன் ப்ளவுஸ் பார்க்கலாம், சரிங்களா? டிசைன் ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா 45 35 அந்த மாதிரி டிசைன் ப்ளவுஸ்லாம் கிடையாது, ஏன்னா அதெல்லாம் பாலிஸ்டர் மிக்சடு, உங்களுக்கு வந்து அதை எடுத்து கொண்டு போனீங்களும் விற்காது, ஏன்னா அதெல்லாம் ரொம்ப மட்டமாக இருக்கும். இது பாருங்கள் ப்ளவுஸ் பார்த்தீங்கனாவே தெரியும், இந்தாங்க ப்ளவுஸ் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு தெளிவாக, உங்களுக்கு 60 ரூபா வருங்க, சரிங்களா? இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய டிசைன் வருங்க, உங்களுக்கு எந்த கட்டு இதில் எந்த கட்டு எந்த டிசைன் எடுத்தீங்கனாலும் அது விற்கும் உங்களுக்கு. இந்தாங்க பெரு 60 ரூபா தான், நீங்கள் 100 ரூபாய் கேரண்டியாக கொடுக்கலாம். இந்தாங்க அடுத்து டிசைன் ப்ளவுஸ்லேயே இன்னொரு ஐட்டம் காட்டுற போகிறேன். இப்போ காட்டுறது உங்களுக்கு கம்மி தாங்க, டிசைன் நிறைய இருக்குங்க, காட்டணும் நிறைய காட்டிகிட்டே இருக்கணும், அதனால் உங்களுக்கு கம்மியாக காட்டுறேன். நீங்கள் சொல்லுங்கள் எத்தனை கட்டு வேணும்னு சொல்லுங்கள், கட்டுக்கு 10 பீஸ் வருங்க, 10 பீஸ் அப்படியே எடுத்துக்கலாம், 10 12 வருங்க, நீங்கள் அப்படியே எடுத்துக்கணும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க இதில் உங்களுக்கு எத்தனை டிசைன் கேட்டிங்கன்னா நானே நல்ல டிசைனாக போட்டு விடுவேன்.
நீங்கள் வந்து செலெக்ஷன் பண்ணோட இதுதான் விற்கும் அப்படின்னா எனக்கு கண்டிப்பாக தெரியும் இதுதான் விற்கும். இந்த டிசைன் நல்லா புதுசாக வந்தது தான் நான் டக்கு டக்குன்னு போட்டு விட்ருவேன் சரிங்களா. உங்களுக்கு எத்தனை கட்டுன்னு சொல்லுங்க, 10 கட்டு வேணுமா, 5 கட்டு வேணுமா, 2 கட்டு வேணுமான்னு சொன்னீங்கன்னா அது போட்டுருவேன். இது உங்களுக்கு சாம்பிள்னு சொல்லுவேன், உங்களுக்கு எத்தனை கட்டுன்னு மட்டும் சொல்லுங்கள், நான் நீட்டாக போட்டு விட்ருவேன் சரிங்களா. அடுத்தது டிசைன் ப்ளவுஸ்லேயே கொஞ்சம் ஹெவி மிரர் ஒர்க்கு சரிங்களா. 90 ரூபா வருதுங்க ரேட்டு. தொண்ணூறுரூவா வருங்க ரேட்டு. இன்னொரு டிசைனு ரேட்டு 90 ரூபாங்க. நீங்கள் வந்து 180 ரூபா 200 ரூபாய்க்கு கொடுக்கலாது. 150 ரூபாய்க்கு விற்றீங்கனால உங்களுக்கு வந்து 160 ரூபா உண்டுங்க ஒரு ப்ளவுஸுக்கு. இதில் டிசைன் பாருங்கள். இதில் அதே மாதிரி தான் நிறைய டிசைன் இருக்குது. உங்களுக்கு எத்தனை இப்போ கட்டுக்கு வந்து 10 வரும் 12 வரும், உங்களுக்கு எத்தனை வேணும்னு சொன்னீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுடலாம். ஓகே, வெறும் 90 ரூபா தாங்க உங்களுக்கு. அடுத்து வந்து கலம்கறி பிட்டுங்க, ஒன்று சாம்பிள் மட்டும் கட்டுறாங்க இந்தாங்க. இது எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 55 ரூபா வருங்க கலம்கறி. இந்தாங்க கலம்கறி 55ங்க. இதெல்லாம் மீடியமாக தான் இருக்குங்க உங்களுக்கு. அடுத்து எடுத்துன்னா இங்கே பாருங்கள் இந்தாங்க 70 ரூபா 55 ரூபாங்க. இது நீங்கள் வந்து அது என்ன 20 ரூபா வச்சு கொடுக்கலாம், 80 ரூபாய்க்கு கொடுக்கலாம். கலர்ஸ் பார்த்தீங்களா டாப்பாக இருக்கும். 70 ரூபா உங்களுக்கு வருங்க கலம்கறி. இது 120 ரூபா 130 ரூபாய்க்கு நீங்கள் கொடுக்கலாம். சூப்பராக இருக்கும் டிசைனும். இன்ஸ்கர்ட் பார்த்தீங்கன்னா இன்ஸ்கர்ட் நாங்கள் சொந்த தயாரிப்புங்க, அதனால் உங்களுக்கு ரேட்லாம் கொஞ்சம் கம்மியாகவே இருக்கும். இந்தாங்க 55 ரூபா 7 பாட்டே 55 ரூபா தான். இந்தாங்க கட்டுக்கு 30 வருங்க. இதிலே 7 பாட்டு பாருங்கள், 55 ரூபா தான் உங்களுக்கு வேறு, 55 ரூபா தான் 7 பாட். இந்தாங்க 60 ரூபா பாவாடைங்க உங்களுக்கு. இதெல்லாம் மீடியமாக தான் இருக்கும். அது ரெண்டு, இது ரெண்டுமே மீடியமாக தான் இருக்கும். நீ வரதெல்லாம் ஹெவியாக இருக்கும் உங்களுக்கு. இது 60 ரூபாங்க, கட்டுக்கு 30 வருங்க. பாஞ்சு வேணால் பாஞ்சு எடுத்துக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. பாவாடெலாம் பாஞ்சு எடுத்துக்கலாம், கட்டு உடச்சி முழுசாக வைக்க முடியல பாதி கூட எடுத்துக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை சரிங்களா. இது பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க உங்களுக்கு வந்து அசின் பாவாடைங்க, பாப்ளின் பீஸு, உங்களுக்கு துணி நல்லாயிருக்கும். இது பார்த்தீங்கன்னா கட்டுக்கு 30 வருங்க சரிங்களா. இந்தாங்க இதனோட கட்டு, இதெல்லாம் சூப்பராக இருக்குது. நீங்கள் கொண்டு போனீங்கன்னா 110 ரூபா 120 ரூபாய்க்கு கேரண்டி கொடுக்கலாம். துணி சூப்பராக இருக்கும் சரிங்களா. இது வந்து உங்களுக்கு வெறும் 70 ரூபா தான் வருதுங்க சரிங்களா. 8 பாட்டு உங்களுக்கு 80 ரூபா, அதுக்கு இதுக்கு 10 ரூபா டிஃப்ரெண்ட் வரும். இது 120 ரூபா 130 ரூபாய்க்கு உங்களுக்கு கொடுக்கலாம் அசின் 8 பாட்டு. கலர் பார்த்தீங்கன்னா 30 கலர் உங்களுக்கு எல்லாமே ப்ரெஸ் பண்ணலாம் தான் வரும். நீங்கள் பாஞ்சு வேணால் பாஞ்சு எடுத்துக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைங்க. வியாபாரி பொறுத்து நாங்கள் கொடுப்போம் சரிங்களா. சில பேர் வந்து 3 கட்டு 4 கட்டு எடுப்பாங்க, சில பாட்டி வந்து எனக்கு 5 பாட்டு இருந்தால் போதுங்க, என்ன வித்துட்டு எடுத்துக்கிறேன் அப்படிம்பாங்க. எது வந்தாலும் எப்படி கொடுத்துட்டாலும் எனக்கு நமக்கு இதுதான் சரிங்களா. இது பார்த்தீங்கன்னா இது ஓவர்லாக்குங்க, ஓவர்லாக்கு வித்து வந்து உங்களுக்கு பாப்ளின் பீஸு, துணி நல்லா இருக்குங்க. இந்தாங்க இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓவர்லாக் வந்துடும் உங்களுக்குள்ள சரிங்களா. 7 பாட்டு வந்து 75ங்க. இதிலே 2 8 இருக்குங்க, 7 பாட்டு 75 இருக்குது, 80 இருக்குது. அதை விட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து 75 80, 7 பாட்டு 75 இருக்குது 80 இருக்குது சரிங்களா. உங்களுக்கு ரெண்டில் எந்த ஐட்டம் வேணால் இது இதை எடுத்து அசின் எடுத்திங்கன்னா 80 ரூபா வருங்க. இது வந்து பிரீத்தி எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து 75 ரூபா. ரெண்டுமே பாப்புலின் தான், எது வேணாலும் விற்கலாம். ஏன்னா அது வந்து இது கொஞ்சம் ஹெவியாக இருக்கும் உங்களுக்கு, அதனால் உங்களுக்கு எது கேட்டிங்கன்னாலும் நான் கொடுக்குறேன். அடுத்தது 8 பாட்டு தான். 8 பாட்டு பார்த்தீங்கன்னா அதுலேயும் ஓவர்லாக், 8 பாட்டு வித் ஓவர்லாக்கு இந்தாங்க பாருங்கள், வித்து ஓவர்லாக்கு உங்களுக்கு சரிங்களா. 85 90 85 இருக்குது ஓவர்லாக்கு, 90 இருக்குது. நீங்கள் எதில் வேணுமோ உங்களுக்கு எடுத்துக்கலாம் சரிங்களா. நீங்கள் 5 பீஸ் வேணாலும் எடுத்துக்கலாம், 30 பீஸ் வேணாலும் எடுத்துக்கலாம், எவ்வளோ வேணாலும் எடுத்துக்கலாம். ஏன்னா ஸ்டாக் எங்கிட்ட எப்போயுமே நிறையா இருக்கும் சரிங்களா. நீங்கள் வந்து இருக்குமா இல்லையான்னு கவலையப்பட வேண்டாம், தேடி நம்பி வாங்க, நம்பிக்கையோடு போவீங்க சரிங்களா. இந்தாங்க அதனோட கலர்ஸு 85 90ங்க 8 பாட்டு ஓவர்லாக் ரெண்டுமே 85 90 ரெண்டு ஐட்டம் இருக்குது எடுத்துக்கலாம். அடுத்து ஃபஸ்ட்டு ப்ரில் காட்டணும் இல்லைங்க, அதிலே கொஞ்சம் ஹெவிக்கு இருந்தால் கொடுங்க அப்படின்னு கேட்டாங்க. அதிலே ஓவர்லாக் போட்டிருக்கு நாங்கள். இதில் பாருங்கள் ஓவர்லாக் சரிங்களா, ப்ரில் உங்களுக்கு. இது பார்த்தீங்கன்னா 7 பாட்டு எடுத்திங்கன்னா 80 ரூபா, 8 பாட்டு எடுத்திங்கன்னா 90 ரூபா. இந்தாங்க இதில் கலர் கலர் எல்லா கலரும் வந்துடும் உங்களுக்கு சரிங்களா. 7 பாட்டு வந்து 80 ரூபா உங்களுக்கு. அடுத்தது 8 பாட்டு
தாங்க எட்டு பாட்டு, எட்டு பாட்டு இது ஓவர் லாக் தாங்க. எட்டு பாட்டு எடுத்திங்கன்னா உங்களுக்கு 90 ரூபா வித்து பிரில், சரிங்களா? இதெல்லாம் நல்லா மூவிங்காக இருக்கும் உங்களுக்கு. நீங்கள் வந்து எப்போ வேணாலும் என்கிட்ட கால் பண்ணிட்டு வரலாம், சரிங்களா? நீங்கள் வந்து காலைல கொஞ்சம் நேரத்தில் வந்துட்டேன், ஏன் இன்னும் கடை திறக்கல அப்படின்னா கொஞ்சம் பக்கத்தில் வந்தோம்னா இன்னும் 5 நிமிஷத்தில் வந்துடுவோம், 10 நிமிஷத்தில் வந்துடுவோம்னு சொல்லிடுவோம். அப்படி இதுக்கு இது நான் 7 மணிக்கே வந்துட்டேங்க. கடை எத்தனை மணிக்கு இங்கே திறப்பீங்க? 9 மணிக்கு தான் திறப்பேன். மெயினாக வந்து நீங்கள் வந்து காலைல 9 மணிக்கு வரது கொஞ்சம் சரி சரிங்களா? நேரில் வர மாதிரி இருந்தால் 9 மணிக்கு வாங்க. அப்படி சப்போஸ் இல்லைங்க, எனக்கு இப்போ கரெக்டாக வந்துடுச்சு பஸ் 6 மணிக்கே எடுத்துகிட்டு, எனக்கு 9:30 பஸ் இருக்குங்க அப்படின்னு சொன்னீங்களா, நாங்கள் வந்து எங்கள் கடையில் இருக்கீங்க யாரோ ஒருத்தர் வந்து உங்களுக்கு என்னென்ன தேவையோ அதை எடுத்து கொடுத்துட்டு உங்களுக்கு வந்து பேக் பண்ணி கொடுத்துட்டு அப்புறமேட்டு போயிடுவாங்க, சரிங்களா? நீங்கள் ஈஸியாக போய்க்கலாம், வந்தால் ஃபோன் பண்ணுங்கள், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அதில் வந்து பார்த்துக்கோ, எடுத்துப்போம். அடுத்தது பார்க்க போகிறது நம்ம நைட்டிஸ். சின்ன குழந்தைங்க நைட்டி நம்ம கிட்ட கிடையாதுங்க, சரிங்களா? பெரியவங்க நைட்டி தான் காட்டுறேன், விலை கம்மியிலிருந்து இந்தாங்க. XXX 110 ரூபா துணி மீடியமாக தான் இருக்குங்க, சரிங்களா? நீங்கள் வந்து எதாக இருந்தாலும் சொல்லிக் கொடுங்க, 110 ரூபா தான் வரும், மீடியமாக இருக்கும் துணி, ஆனால் XXX, சரிங்களா? இப்போ இதில் வந்து ஜிப்பு எலாஸ்டிக் 2 வருங்க, கட்டுக்கு 10 வருங்க, 10 எடுத்து தான் ஆகணும், ஓகேங்களா? அடுத்தது அதுலேயே ப்ரோசின் நைட்டி தாங்க. இது எக்ஸல். இதனோட ரேட் பார்த்தீங்கன்னா 120ங்க, சரிங்களா? இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10 கலர் வருங்க, எல்லாமே நல்ல டாப் கலர் தான் வரும் 10. இதில் பார்த்தீங்கன்னா ஜிப்பு எலாஸ்டிக் 2 வரும், சரிங்களா? இதனோட ரேட்டு வந்து 120. அடுத்தது இது பார்த்தீங்கன்னா XXX 125. இதில் அதே மாதிரி தான் கட்டுக்கு 10 வருங்க. இதில் வந்து ஜிப்பும் வரும், எலாஸ்டிக் வரும், உங்களுக்கு எது வேணுமோ அதை கேளுங்க, அதை கொடுத்துருவோம், ஓகேங்களா? இது வந்து 125. அடுத்தது நான் பார்க்க போகிறது XXX. XXX இது ரேட்டு வந்து 130ங்க. இதில் வந்து இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இதுலேயும் கட்டுக்கு 10 வருங்க, 10 தான் எடுக்கணுங்க. நீங்கள் 5 கொடுன்னாலாம் கொடுக்க மாட்டோம், 10 பீஸ் எடுக்கணும், சரிங்களா? இதில் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு 10 கலர் வந்துடுங்க, அதே மாதிரி வந்து ஜிப்பு எலாஸ்டிக் 2 வந்துடும், நீங்கள் உங்களுக்கு எது பிடிக்குதோ அதை எடுத்துக்கலாம். அடுத்து வரதெல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் ஃபேன்சி நைட்டியாக வருங்க, சூப்பராக இருக்கும் டிசைனு, சரிங்களா? இதில் பார்த்தீங்கன்னா ஜிப்பு எலாஸ்டிக்கு பைப்பிங்கு சுடிதார் கட்டிங்கு அந்த மாதிரி 4 மாடல் வருங்க. இதனோட ரேட்டு வந்து 140ங்க, எக்ஸல் எக்ஸல் 140 ரூபா வருங்க. இதனோட டிசைன் பாருங்கள், காலர் வரும், இப்போ இதை பாருங்கள் ஃபேன்சி டைப் வரும், உங்களுக்கு வந்து டைட்டானிக் மாடல் வரும், எல்லாம் வரும். இது இதனோட ரேட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 145 மட்டும்தான், 140ங்க. நீங்கள் இதெல்லாம் 200 ரூபா விற்கலாம், ஏன்னா குவாலிட்டி நல்லாயிருக்கும். இது இப்போ அதெல்லாம் மீடியமான குவாலிட்டி, இப்போ காட்டுறதெல்லாம் நல்ல கிளாத்து நல்லாயிருக்கும், சரிங்களா? உங்களுக்கு வந்து இது வந்து 140ங்க. அடுத்தது பார்க்குறது நீங்கள் XXX இருக்கு. நாங்கள் XXX அடுத்தது பார்க்குறது இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது அதே மாதிரி தான் காலரு பைப்பிங்கு டைட்டானிக்கு ஜிப்பு நெக் மாடல் எல்லாமே வருங்க உங்களுக்கு. இதனோட ரேட்டு பார்த்தீங்கன்னா அது 140, இது 145, 5 ரூபா டிஃப்ரெண்ட் வரும், சரிங்களா? இதில் அதே மாதிரி உங்களுக்கு கட்டுக்கு 5 பீஸ் வரும், கண்டிப்பாக வந்து நீங்கள் 5 பீஸ் தான் எடுக்கணும், அதில் உடச்சி எடுக்கிறது அதெல்லாம் ஆகாது, 5 பீஸ் அப்படியே வரும், நீங்கள் எடுத்துக்க வேண்டியதுதான் இந்தாங்க. இதோட டிசைன் பாருங்கள், இதில் இன்னும் நிறைய டிசைன் இருக்குது உங்களுக்கு, கலெக்ஷன் காட்டுறதுனால நான் கம்மியாக காட்டுறேங்க. எக்கச்சக்கமாக நைட்டி உள்ள அடிக்கிறதுக்கு நீங்கள் எவ்வளோ வேணாலும் ஸ்டாக் எப்பயுமே கையில் இருக்குது, எவ்வளோ வேணாலும் எப்பயுமே எடுத்துக்கலாம், ஓகேங்களா? வாடிக்கையாளர் நம்ம கடைக்கு எடுக்கிறவங்க வந்து நம்ம கடையில் எடுத்துகிட்டு திருப்தியாக போகணும், சந்தோஷமாக போகணும், அதுதான் நம்ம ரூபா சில்க்கு எப்பயுமே வேணும். அடுத்தது பார்க்குறது வந்து பவிஸ் நைட்டிங்க இந்தாங்க. பவிஸ் நைட்டிங்கன்னா துணி சூப்பராக இருக்குது உங்களுக்கு பவிஸு. இதில் வந்து எல்லா மாடலும் வருங்க, ஜிப்பு எலாஸ்டிக்கு காலர் எல்லாமே வரும். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பியூர் காட்டன், காட்டனுன்னா அதுவும் காட்டன் தாங்க. இது வந்து காட்டன்லேயே கொஞ்சம் ஹெவி, துணியும் நல்லாயிருக்கும், யூஸ் பண்ணுறது நல்லாயிருக்கும். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரேட்டு வந்து 160 ரூபா வருதுங்க. எக்ஸல் XXX ரெண்டுமே அதே ரேட்டு தான் இந்தாங்க. எக்ஸல் XXX ரெண்டுமே அதே ரேட்டு தான், ரேட்டு வந்து 160ங்க. எம்ப்ராய்டிங் நைட்டிங்க இது பார்த்திங்கன்னா வந்து எக்ஸல் XXX இருக்குங்க. எக்ஸல் எடுத்திங்கன்னா 160ங்க, XXX 170ங்க உங்களுக்கு. இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய எக்கச்சக்கமாக டிசைன் வரும்,
கட்டுக்கு அஞ்சு பீஸ் வரும், பத்து பீஸ் வரும். உங்களுக்கு எது பிடிக்குதோ அதை எடுத்துக்க வேண்டியதுதான். ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு இது பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, உங்களுக்கு நீங்கள் எடுத்தீங்கன்னா 230 ரூபாய்க்கு 230 ரூபாய்க்கு சேல் பண்ணலாம். அந்தளவுக்கு பீஸுக்கு வந்து உங்களுக்கு 80 ரூபா 90 ரூபா ஈஸியாக கிடைக்கும். இப்போ நான் காட்டினதெல்லாம் வந்து உங்களுக்கு ரொம்ப கம்மியாக தான் காட்டியிருக்கேன். இன்னும் காட்டினோம்னா இன்னும் ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் போவோம். அந்தளவுக்கு வந்து காட்டுறதுக்கு நமக்கு எனர்ஜி பத்தாதுங்க. அதனால் வந்து நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு கலெக்ஷன் அனுப்புறதுனால நிறைய அனுப்பிச்சி விட்றேன், சரிங்களா? அதுவே நான் பண்ணி விட்றங்க. இப்போ ஏன்னா வந்து டைம் ஆயிடுச்சு, ஏவா டைமு. அதனால் உங்களுக்கு கலெக்ஷன் வந்து இப்போதைக்கு வந்து 100க்கு வந்து ஒரு 10% தான் காட்டியிருக்கேன், சரிங்களா? கடையில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்னும் 100% நிறைய இன்னும் பார்க்க வேண்டியது இருக்குது. அதை விட்டிங்கன்னா எங்கள்கிட்ட சாரீஸ் முதல் கொண்டு எல்லாமே இருக்குது நீங்கள், சரிங்களா? ஏன்னா வந்து இப்போ நம்ம சாரீஸ் வீடியோ போடலீங்க, இப்போ இன்ஸ்கர்ட் நைட்டி அந்த மாதிரி எல்லாமே போட்டிருக்கு. நீங்கள் பாருங்கள், வீடியோ பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். ஏன்னா வந்து கரெக்டான நியாயமான விலை, தரமான துணி நாங்கள் கண்டிப்பாக கொடுப்போம். எங்கள் ரூபா சில்லு கண்டிப்பாக கிடைக்கும். இந்தாங்க இது ஃபேன்சி நைட்டி, துணியும் சூப்பராக இருக்குங்க. பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு இது எல்லாமே ஓவர்லாக், ஓவர்லாக் நைட்டிங்க. இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து XL XXL எல்லாமே இருக்குங்க. இது பார்த்திங்கன்னா நிறைய டிசைன் இருக்குங்க. இந்த இது வந்து ஃபேன்சி நைட்டிங்கனால உங்களுக்கு வந்து 180, 200, 170 அந்த மாதிரி 3 ஐட்டம் இருக்குங்க. உங்கள் 3 ஐட்டத்தில் நீங்கள் எது வேணால் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பாருங்கள், இதுலேயே ப்ரில்லாம் வரும் உங்களுக்கு ஃபேன்சிலேயே. இது பாருங்கள், 180 ரூபா எல்லா ரேஞ்சிலையும் இருக்குது, சரிங்களா? இதில் எல்லாமே ஓவர்லாக்கு ஃபேன்சி ஐட்டம். இப்போ எல்லா ரகமும் உங்களுக்கு காமிச்சாச்சு. இன்னும் வந்து நிறைய ரகம் இருக்குது. நீங்கள் கடைக்கு நேரடியாக வந்தாலும் சரி, ஃபோன் மூலமாக ஆர்டர் கொடுத்தாலும் சரி, எல்லா ரகமும் நாங்கள் காட்டுறோம். எங்கிட்ட இருக்கு கலெக்ஷன்ல பார்த்துட்டீங்களா, பிடிச்சிருக்கீங்களா? உங்களுக்கு வந்து ஏதாச்சும் தேவைப்பட்டா நேரில் வாங்க. அப்படி ஏதாச்சும் உங்களுக்கு ஒரே போனானாலும் அமுச்சு விடலாங்க. உங்களுக்கு ஏதாச்சும் கலெக்ஷன் வேணும்னாலும் அமுச்சு விடலாங்க. வாட்ஸ்அப்ல அமுச்சு விடலாங்க. உங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா ரூபா சில்க நம்பி வாங்க, நம்பிக்கையாக போங்க.